வெல்கம் டு தமிழ் ஷேர் க்ளோப். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து லாஸ்ட் இயர் அக்டோபர் 19 அன்னைக்கு 18,604 அப்படிங்கிற லெவலில் டச் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்த ஒரு வருஷமாக வந்து எங்கேயும் போகாமல் சுற்றிகிட்டே இருக்குது, மேலேயும் கிளையும் அந்த லெவலில் டச் பண்ணாமல் கீழே மேலேயும் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு லெவலுங்கிறது வரும் வாரத்தில் உடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஹை வந்து 18,176, 2ஆம் தேதி 18,179, அப்போ தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம், அதில் சொல்லியிருந்தோம் புது ஹை வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு. அதே மாதிரி கொஞ்சம் இறங்கிட்டு ஏறும் சொல்லியிருந்தோம், ஒரு 300 பாயிண்ட் மேலே இறங்க நினச்சோம், அது ஒரு 200 பாயிண்ட் தான் வந்து 240 பாயிண்ட்ஸ் வரைய இறங்கி இப்போ திரும்ப வந்து மேலே வந்திருக்கு. அதிகபட்ச க்ளோசிங் 18,145, 1ஆம் தேதி வந்துச்சு நவம்பர், இப்போ வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி 18,117 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வரும் வாரத்தில் நிச்சயமாக லைஃப் டைம் ஹை 18,604 அதுவும் கிராஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலை. நேற்று வெளியே வந்த நாணயுடன் புக்கில் வந்துட்டு 2008 மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் போட்டிருக்காங்க. மீண்டும் 2008 அப்படின்னு கொஸ்டின் போட்டு அச்சுறுத்தும் பொருளாதார மந்தநிலை தப்பிப்பது எப்படி, வழிகாட்டும் நிபுணர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நேற்று கவர் ஸ்டோரி அதில் பார்த்தீங்கன்னா கொரோனா பிறந்துட்டு காரணமாக ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலையில் இருந்து உலக நாடுகள் மீண்டும் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 2008 ஏற்பட்டது போன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் வர அதிக வாய்ப்பு இருப்பதாக உலகம் முழுவதும் அச்சம் பரவி வருகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. உலக பொருளாதாரத்தின் மையமாக இருக்கும் அமெரிக்காவில் 40 ஆண்டுகளில் இல்லாத பணவீக்கம் தலைவரித்தாடுகிறது. வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்றவையும் தீவிர பிரச்சனைகளாக மாறி வருகின்றன. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக கச்சா எண்ணெய், சமையல் எண்ணெய் உள்ளிட்ட கமாடிகளின் விலை கடுமையாக உயர்வதால் சர்வதேச அளவில் வர்த்தகமும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அமெரிக்கா மட்டுமல்லாமல் ஐரோப்பிய நாடுகள், ஆசிய நாடுகள் போன்றவற்றிலும் பொருளாதார சிக்கல் உருவெடுத்துள்ளது இப்படின்னு போட்டிருக்காங்க. இதை கவனிச்சிங்கன்னா 2008 நடந்த மாதிரி திரும்ப வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க பொருளாதார நிபுணர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு மீதாந்த மாதிரிலாம் நம்மளை பொறுத்தவரையும் கிடையாது. இதுதான் உண்மை அப்படின்னா நிஃப்டி வந்து இப்போது லைஃப் டைம் ஹையை கட் ஆக போகுது, அந்த லெவலெலாம் வந்து வரவே வராது, கீழே இறங்கி போயிருக்கணும். இவங்களா உருவாக்கின இந்த ரஷ்யா உக்ரைன் போர், இந்த ட்ராமா, இதெல்லாமே வந்து இந்த வருஷம் முடிச்சுப்போங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து செட்டில் டவுன் ஆகிடும். இந்த ஒரு வருஷம் பூராவே நம்ம பழைய வீடியோஸில் நிறைய சொல்லியிருப்போம், ஒரு விதமாக நம்ம ஒரு பதற்றத்திலேயே வந்து உலக மக்களை வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பதற்றத்தினுடைய எல்லை வந்து இப்போது ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் தான் வந்து நிஃப்டியை வந்து லைஃப் டைம் ஹையை கட் ஆக போகுது. ஸோ உண்மையிலே ஒரு மோசமான நிலை இருக்குன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு ஹையெல்லாம் வந்து பழைய ஹையெல்லாம் வந்து கட் ஆகாது, ஒரு புதுசாக ஒரு ஹை வந்து வராது. ஸோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 2008 மாதிரி பெரிய பிரச்சனை வரும்னா நிச்சயமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் வராது. சமையல் எண்ணெய் உயர்வுங்கிறது அது உண்மை, விலைவாசி உயர்வுங்கிறது உண்மை, ஆனால் அதெல்லாமே இவங்க உருவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, டிமாண்ட் எல்லாம் குறைஞ்சிரும்ன்றாங்க. டிமாண்ட் குறையணும் போது விலைவாசி எல்லாம் குறையணும் தானே, ஏன் ஏறுது? இடத்துல வந்து ஒரு பொருளுக்கு தேவை இல்லை அப்படின்னும் போது அந்த பொருளோட விலை குறையணும். இவங்க என்ன சொல்கிறாங்க, கொரோனாவால் பொருளாதாரம் பாதிச்சுன்றாங்க, அப்போ எல்லா பொருளும் விலை குறைய தானே செய்யணும், ஏன் ஏறுது? எல்லா பொருளையும் ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் வந்து சரியான காரணங்களாக நமக்கு வந்து தெரியும். இமாச்சல பிரதேஷ் மற்றும் குஜராத் எலெக்ஷன்ஸ் அதை நோக்கி தான் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ இறங்கிறது பெரிய அளவில் இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். குஜராத் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபால் கூட மிகப்பெரிய ஃபால்லாம் வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ எலெக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால வந்து இவங்க இமாச்சல பிரதேஷ் எலெக்ஷனாக கரெக்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிலேருந்து மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்குது. அடுத்து குஜராத் எலெக்ஷனை வந்து ஃப்ரைடே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லைஃப் டைம் ஹையை கட் ஆகிறது தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏன் இதே திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, திரும்ப திரும்ப நம்ம பார்த்த 17 வருஷமாக நம்ம பார்த்துருக்குறோம் மார்க்கெட்டை. அதில் நம்ம ரெகுலராக பார்க்குற விஷயங்கள் இதுதான், எலெக்ஷன் ஒட்டி வந்து மார்க்கெட் வந்து பெரும்பாலும் வந்து ஏறி தான் போகுது. ஸோ அதனால தான் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறோம். இதில் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் இப்போது ஐடி ஸ்டாக்ஸ் இந்த வருஷம் பூரா வந்து பெருசாக ஏறலை. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து இனி வரும் காலங்களில் ஏறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கி வச்சிக்கலாம் தாராளமாக. டிசிஎஸ்லாம் வந்து 4000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி விப்ரோ வந்து பாதி ஆயிடுச்சு, 650 கிட்டேருந்து 350 கிட்டே வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து தாராளமாக வாங்கி வச்சிக்கலாம் லாங் டேர்முக்கு. எல்லாமே லாங் டேர்ம் தான், எல்லாமே ஷார்ட் டேர்மாக எதையும் பார்க்கக்கூடாது, லாங் டேர்ம் தான். இதுதான் மார்க்கெட் அப்டேட். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். கடவுள் ரொம்ப பேசிட்டு விளையாட்டு